ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமர்ஸ் தமிழ் சேனல். இதை வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம மர்ம உலகத்தில் ஒரு வேற லெவல் டோர்னமெண்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டோர்னமெண்ட் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டோர்னமெண்ட்னு கூட சொல்லலாம். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணி ப்ளே பண்ண போகிற டைனோசர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீரஸ் கேஸ். ஸோ ரொம்பவே நம்ம ஏற்கனவே பவர்ஃபுல்லான ஒரு டைனோசர், லேண்ட் அனிமல், லேண்ட் டைனோசர்னு பார்த்தோன்னா அது டீரெக்ஸ் தான். ஸோ அதுங்களோட டோர்னமெண்ட், அதுங்களோட ஃபைட்டை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட மர்ம உலகத்துல இருக்க யூடியூபர்ஸ் தான் வந்து பண்ண போறாங்க. ஸோ அவங்கள வந்து கிரியேட் பண்ண, அவங்க கிட்ட இருக்க ரெக்ஸை வந்து யூஸ் பண்ணி மற்ற யூடியூபர்ஸ், இந்த வேர்ல்டில் இருக்கிற மற்ற யூடியூபர்ஸ் கூட ஃப்ரெண்ட்லி டோர்னமெண்ட் பண்ணி யார் வின் ஆகுறாங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ யார் யார் ஆல்ரெடி இருப்பாங்க தெரியும். டில்லி ப்ரோ இருக்காங்க, எத்து கேமர், ஆண்டோ, இட்ஸ் மீ ஹரி, மிஸ்டர் சசி, ஜீனியஸ் கேமிங், அப்புறம் வந்து ராப்டர் கேமிங் எல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு ஒரு டீரெக்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா அந்த டீரெக்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த டீரெக்ஸை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து இந்த டோர்னமெண்ட்டாக ப்ளே பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு சின்ன ஸ்டேடியம் கிரியேட் பண்ணிடுறாங்க, பட் அந்த ஸ்டேடியத்தில் நம்ம இப்போ வந்து டோர்னமெண்ட் பண்ண போதில்லை. ஸோ இந்த டீரெக்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப ஜைஜான்டிக்கான அனிமலுங்கிறதால ஒரு பெரிய டோர்னமெண்ட் பேஸை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த டோர்னமெண்ட் பேஸ். கீழே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து டோர்னமெண்ட் பேஸ் கட்டியிருக்கிறது தெரியும். ஸோ உள்ளே வந்து லைட்டாக செடி கொடியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் காலி பண்ணோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் வந்து நம்ம ஃபைட் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். ஸோ உள்ள வந்து ஆல்ரெடி ரெண்டு மூணு சின்ன கிரிஃபின்ஸ் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம பசங்கள்லாம் அங்கே வந்து துள்ளி குதிச்சுட்டு அவங்களோட டைனோசர்ஸ் எல்லாம் வெளியில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா இப்போ ரிவை, ஸோ ரிவைவல் ட்ராவல் இது போயிட்டு, ஸோ பேஸ் அண்ட போயிட்டு ஏதோ ஒன்று ரிவை பண்ணிட்டு இருக்காரு. மேபி அவரோட டீரெக்ஸை ரிவை பண்ணி இதுக்குள்ளே கொண்டு வராருன்னு நினைக்கிறேன். யா காய்ஸ், நமக்கு வந்து இப்போ ஆண்டோனி தான் அதை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ ஆண்டோனியோட டீரெக்ஸ் தான் நமக்கு இப்போ வந்து வெளியில் வரும்போது. ஸோ எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம், எப்படி பண்ணி எப்படி வரப்போகுதுன்னு. அங்கே பாருங்க, வந்துருச்சு பாருங்க, ஆண்டோனியோட டீரெக்ஸ் சும்மா தரமாக இருக்கேன், ப்ரௌன் கலரில் சும்மா தரமாக இருக்கேன். ஓ மை காட், லெவலை பாருங்க கைஸ், 450 சும்மா தெரிக்க விடுது ப்ரோ, தெரிக்க விடுது. ஸோ இட்ஸ் மீ ஆண்டோவா, ஏதோ இந்த யாரோட தெரியல. சரி ஓகே, நம்ம வந்து இந்த இடத்துல நம்மளோட லைட் அடிக்க வச்சிருக்காங்க. ஸோ எத்தனை டைனோசர் இருக்குது பாருங்க, தரமாக ஒவ்வொன்றும் வந்து நறுக்குன்னு இருக்குது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம டோர்னமெண்ட்டுக்கு ரெடி பண்ணியிருக்க டைனோஸ் தான். ஒன்று ஒன்றும் அப்படியே கலர் கலராக இருக்குது கைஸ். ஸோ ரெண்டு மட்டும் தான் ப்ரௌன் கலரில் இருக்குது, மற்றது எல்லாமே நம்மளால் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ண முடியுது. ஸோ யாரோடதுங்கிறது இப்போது தெரியல, பட் வந்து நம்ம ப்ளே பண்ணும்போது நம்ம யாரதுங்கிறது செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா 1, 2, 3, 4, 5, 6, ஸோ மொத்தம் வந்து 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஏன்னா என்னோட டீரெக்ஸ் ஒன்றும் ரெடி ஆகலை. ஸோ டீரெக்ஸ் ஒன்று டேம் பண்ணல, அதுங்கிறத நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஜஸ்ட் ஒரு வியூவராக பார்க்குறேன். ஸோ எனக்கு இவங்க ப்ளே பண்ணுறதே ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்க்குள்ளே ஆல்ரெடி ஒரு டைனோசர் வந்து நிற்க வச்சுட்டாங்க. ஸோ நம்மளோட பேஸை வந்து நம்ம வந்து எங்கே நின்றுட்டு பார்க்குறதுங்கிறத நம்ம மேலே போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டார்ஜர் வர போகிற டைமில் வந்து எல்லாரையும் கடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கு. சரி ஓகே, நம்ம பசங்க எல்லாத்தையுமே கடிச்சு முடிச்சு விட்டானுங்க. ஸோ உள்ளே வந்து நம்ம பையன் ஏதோ ரெண்டு டைனோசர் இப்போ உள்ளே போயிடுச்சு, ரெண்டு டீரெக்ஸ் உள்ளே இருக்கு. ஸோ ஒன்று ஆல்ரெடி வந்து பக்காவான இடத்துல போய் நின்றுச்சு கைஸ். அடுத்ததும் வந்து இப்போ உள்ளே போயிடுச்சு, கேட்டை மூடிறாங்க. நம்மளும் வந்து என்ன பண்ணலாம்னா நம்மளோட பிளாட்ஃபார்மில் போயிடலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு நின்று பார்க்குற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து அப்படியே நின்று பார்க்கலாம். அடே, ரெண்டுமே பாருங்க சும்மா தரமாக வந்து மோதிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்குங்க. ஒரு பயங்கரமான ஃபைட் நடக்க போதுன்னு மட்டும் தெரியுது. ஸோ தரமான அடி. ஸோ அவங்கவுங்க டைனோசர்ஸ் எல்லாம் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டாங்க, டீரெக்ஸ் வந்து இப்போ அவங்க ஃபைட்டுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க கைஸ், நம்மளோட பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ ஆண்டோ வந்துட்டார், இட்ஸ் மீ ஹரி இருக்காப்புல, டில்லி ப்ரோ இருக்காப்புல. ஸோ எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ரெண்டு டைனோசர்ஸ், இந்த டீரெக்ஸ் ரெண்டுமே யாருது பார்த்தீங்கன்னா, ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து நம்மளோட ஆண்டோனி ப்ரோது. ஸோ ஆண்டோனியோட டீரெக்ஸ் வந்து இப்போ சும்மா ஜெய்ஜாண்டிக்கு அப்படி ஜெக்கு நிற்குது. ஸோ ரைட் சைடில் இருக்கிறது ராப்டர் கேமிங். ராப்டர் கேமியோட டீரெக்ஸ் அடுத்த செகண்ட், ஓகே சொன்ன அடுத்த செகண்ட் கிளம்பி போய் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு தெரியல, ஆண்டோனியோட ரெக்ஸ் வந்து நார்மலாக பேசிவில் இருக்க போல இருக்குது, இது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டுங்கிறதால ரொம்ப லேட்டாக தான் ஆண்டனியோட டைனோசர்ஸ் வந்து கட்ட ஆரம்பிச்சது. பட் நம்ம ராப்டரோட கேமிங் அப்படியே வந்து அவரோட இடத்துலருந்து நம்ம ஆண்டனி நின்று இருக்கிற இடம் வரையும் நடந்து போய் கடிச்சிட்டு இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆண்டனியோட டீரெக்ஸ் வந்து லைட்டாக வந்து டஃப்பு கொடுக்குது, கொஞ்சம் முன்னாடி தள்ளுது. நம்ம ராப்டர் கேமிங்கோட டைரக்ஸே கொஞ்சம் முன்னாடி தள்ளுது. ஸோ ரெண்டு பேரும் வந்து புல்டாக்ஸ் மாதிரி, புல் மாதிரி வந்து முட்டிடுறாங்க. ஸோ கடிச்சு விட சொன்னால் முட்டிடுறாங்க. வாவ் வாவ், சூப்பர் கைஸ். நம்மளோட ராப்டர் கேமிங் பத்தி
அப்படின்னா இப்ப ஆண்டனியோட டீரெக்ஸ வந்து கடிச்சு விட்டு முடிச்சு விட்டாப்புல. சோ இந்த மேட்ச்ல வந்து ஐயோ ஐயோ கீழ உண்டனே, ஓ மை காட். சரி ஓகே, நம்மளோட ராப்டர் கேமிங் சும்மா தரமா பொழந்து போட்டு வேற லெவல்ல கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ வித் மீ தில்லி இப்படி இப்படியும் ஓடிட்டு இருக்காப்புல. சோ பாருங்களேன் எவ்வளவு ஹெல்த் ரேஞ்ச், 394 கிட்ட இருக்கு. சும்மா தரமான அட்டாக் வேற லெவல்ல. சோ ராப்டர் கேமிங்கோட டீரெக்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணி சும்மா அசால்ட் பண்ணிட்டு இருக்கு. சோ இந்த ஃபைட்ல வந்து நம்மளோட ஆண்டனி வெர்சஸ் ராப்டர் கேமிங்ல ராப்டர் கேமிங்கோட டீரெக்ஸ் தான் வின் பண்ணிருக்கு. சோ கூட்டு போய் அதை வெளில விட்டாங்க. சோ இப்போ வந்து அதோட ஹெல்த் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஏத்தணும், மறுபடியும் வந்து பிளே பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். நம்ம வந்து மறுபடியும் நம்ம மேலே போறதுக்கு, சோ இது மேலே போறதுக்கு ஒரு ஐயோ என்னடா இது போக முடியல இங்கே மாட்டீங்க. சோ ஓகே, இதுல மேலே போறதுக்கு ஒரு லேடர் இருக்கு. சோ இதை யூஸ் பண்ணி நம்ம சல்லுன்னு மேலே போயிட வேண்டியதான். ஸோ மேலே இருந்து தான் நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து மறுபடியும் அடுத்த ஃபைட்டை பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரெண்டு பேர், ஸோ ஆண்டனி வெர்சஸ் ராப்டர் கேமிங். அதில் வந்து ராப்டர் கேமிங்கோட டீரெக்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே குடுகுடுன்னு ஃப்ரெண்டில் போயிட்டு கத்தி காலி பண்ணிடுச்சு. ஸோ ஆண்டனியோட டீரெக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து இது பண்ணிச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிச்சு, மேபி அதனால கூட வந்து ராப்டர் கேமிங்கோட டைனோசர் போட்டு தள்ளிட்டு இருக்கலாம். ஸோ இருந்தாலுமே ராப்டர் கேமிங்கோட டைனோசர் சூப்பராக இருந்தது. ஸோ ஆண்டனியோட டைனோசரும் ரொம்ப பயங்கரமா டஃப் கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹரி, சோ இட்ஸ் மீ ஹரி வந்து எனக்கு இந்த ஸ்பை கிளாஸ் கொடுத்தா போல. சோ அது இல்லாம நான் உள்ள வந்துட்டேன். சோ அதனால யாரோட டைனோசர் எவ்வளவு ஹெல்த்ங்கறத நல்லா பார்க்க முடியல. சோ ரொம்ப நன்றி ஹரி. சோ நம்ம வந்து கரெக்டான சமயத்துல ஸ்பை கிளாஸ் கொடுத்து வந்துட்டா போல. சோ ஓகே, இப்போ வந்து ரெண்டு டைனோசர் அடுத்த பேட்டில் கைஸ். சோ இந்த பேட்டில்ல வந்து ரெண்டு டைனோசர் இருக்கு. சோ ரெண்டு டைனோசர் இருக்கு. இந்த டீரெக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஜீனிஸ் கேமிங்கோடது. சோ ஜீனிஸ் கேமிங்கோட டைனோசர் சும்மா ரெட் கலர்ல சும்மா லாவால இருந்து அப்படியே வெளியில வந்த டீரெக்ஸ் மாதிரி இருக்கு. சோ இந்த பக்கம் இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட எர்த் கேமர். ஸோ எர்த் கேமர்ஸ் தமிழோடது. எதில் ரெண்டு பேரில் யார் வந்து வின் பண்ண போகுதுங்கிறத ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ எர்த் கேமர்ஸ் அண்ட் ஜீனிஸ் கேமிங். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஜீனிஸ் கேமிங். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓ மை காட், அங்கே பாருங்க சொன்ன மாதிரியே வேற லெவலில் வந்து ரெண்டு பேரை டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து எல்லாம் ஒரே சமயம் வந்து சும்மா பயங்கரமாக வந்து ரோர் பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கே சும்மா மிரட்டலாக இருக்கு. போடு இது இப்படி தான்ப்பா கடிக்கணும், கடிக்கிறாங்க வேற லெவல் அவங்க கடிக்கிறது நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது. ஸோ பயிரமா கிடையாது. சரி எந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஹெல்த் ரேஞ்ச் கம்மியாகுதுன்னு பார்க்கலாம். சும்மா வந்து ஜீனிஸ் கேமிங்கோட ஹெல்த் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ வந்து 1000 கிட்ட வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கு. ஸோ 500 கிட்ட கம்மியாகுது கைஸ். ஸோ ரெண்டு பேருமே வந்து சேமாக தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து 30 இருக்கு, இதில் 34 இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஜீனிஸ் கேமிங் தான் இப்போ கொஞ்சம் லீடிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ எர்த் கேமர்ஸோட ஜீனிஸ் கேமிங்கோட டீரெக்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த் ரேஞ்ச் அதிகமாக இருக்கு. இருந்தாலும் ஜீனிஸ் கேமிங்கோட டீரெக்ஸ் வந்து கடிச்சிக்கிட்டு இருக்கு, ரெண்டு பேருமே கடிச்சிட்டு இருக்கு. சொல்லவே முடியாது நம்ம யார் வின் பண்ணுவோங்கிறது. ஏன்னா இதுல வந்து டீரெக்ஸ்ல வந்து போக போக வந்து இது கத்தும் போது இன்னும் பவர்ஃபுல்லா கடிக்கும். அந்த கடி யாரு நல்லா பண்றவங்களோ அவங்களோட ஹெல்த் ரேஞ்ச் பயங்கரமா கம்மி ஆயிடுது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து யார் வின் பண்ண போறாங்கிறத முடிவு பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே பயங்கரமா ரெண்டு பேருமே சேமா தான் டஃப் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து நம்ம முடிகிற நிலைமையில இருக்கும். ஸோ இப்போ வந்து யார் வின் பண்ண போறாங்கிறது தெரிஞ்சிடும். ஓ மை காட், நம்மளோட எர்த் கேமர்ஸோட டீரெக்ஸ் வந்து ஜீனிஸ் கேமிங்கோட டீரெக்ஸ் முடிச்சு விட்டுருக்கு. வேற மாதிரி தரமான ஃபைட்டு. சும்மா எர்த் கேமர் தெரிக்க விட்டுருக்காருப்பா வேற லெவல். ஸோ அடுத்த ஃபைட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சசி. ஸோ சசி ப்ரோவையும் கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வித் மீ தில்லி. ஸோ வித் மீ தில்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அப்படியே மேனேஜ் பண்ணி எல்லாரையும் கொண்டு வந்துட்டு இருக்காரு. ரொம்ப வந்து சூப்பரான விஷயம். சும்மா ஏஆர்கே சர்வைவலில் என்ன ஒரு விஷயம்னாலும் நல்லா வந்து கிளியர் பண்ணுறது. ஸோ அது அத்துப்படி போல இருக்கு நம்ம வித் மீ தில்லிக்கு. ஸோ அவர் உருவாக்கியிருக்க டைனோசர், அவர் உருவாக்கியிருக்க டீரெக்ஸ். ஸோ அப்போ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம மிஸ்டர் சசியும் இல்லை வேற லெவலில் அவரும் ப்ளே பண்ணுவார். ஸோ இப்போ ரெண்டு பேருமே வந்து ஒரு பயங்கரமான ஃபைட்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எல்லாருமே வந்து ரெண்டு டைனோசர் ரெண்டு டீரெக்ஸர் ரெடியாக இருக்கு. ஸோ ஓகே, குண்டை சாத்துங்கடா, கதவை சாத்துங்கடா, இன்னைக்கு ஒரு பயங்கர ஃபைட் இருக்குடா. ஸோ ரெடியாக இருக்கு பாருங்க, நம்ம மிஸ்டர் சசியோட டைனோசர் அப்படியே ரெடியாக நின்றுட்டு இருக்கு காலை வச்சுட்டு. சும்மா விசில் அடிச்சா போதும், குடுகுடுன்னு ஓடி போய் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து அப்படியே வந்து ரொம்ப வந்து மும்முரமாக இருக்காங்க. ஓகே ரெடி காய்ஸ், ரெடி காய்ஸ், இப்போ வந்து ஃபைட் ஆரம்பிச்சு வேண்டிதான். போடு ஓகே கொடுத்துட்டாரு கைஸ், ஃபைட் கொடுத்துறாங்க. ஒரு வாரம் அட்டு அட்டு ஸ்டார்டிங்கே நம்ம மிஸ்டர் சசி அவங்க பாருங்க கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் இந்த மாதிரி நம்ம ரோரெல்லாம் பார்க்க முடியாமல் இருந்தது. பட் இந்த மேட்ச்ல பாருங்க தரமா ரெண்டு பேரும் வந்து ஸ்டார்டிங்காக. ஐயோ யோ டில்லி, என்ன டில்லி, டில்லி கீழே விட்ட போல பிடிக்கிறா அப்படின்னா டில்லி கீழே விட்ட போல. சரி ஓகே டில்லி எப்படியோ இல்லை வந்துட்டாரு. ஓகே மூடு மூடு மூடு. ஓகே வேற லெவலில் ரெண்டு பேரும் ஃபைட் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எத்து கேம் எத்து மிஸ்டர் சசியோடது தான் பயங்கரமாக வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ மிஸ்டர் சசியோட ஹெல்த் ரேஞ்ச் வந்து ரெண்டு பேருமே சேமாக தான் இருக்குது. 6000 நம்மளோட
இல்லி ப்ரோ இது அதே மாதிரி மிஸ்டர் சசி இது 4000 ஐயோ ஐயோ இன்னும் கம்மியாதே. ஸோ மிஸ்டர் சசி வெஸ்டி ஸ்டில் டில்லி ப்ரோக்கும் 4000 ஆனால் இங்கே பார்க்கும்போது 3000 இருக்குது. டில்லி ப்ரோக்கு 3000 வரும்போது மிஸ்டர் சசிக்கு 2000 வருது. மேபி வந்து நம்ம டில்லி ப்ரோ தான் ஜெயிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட ஹெல்த் ரேஞ்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ மிஸ்டர் சசியோட டீரெக்ஸோட 1000 கிட்ட தான் கம்மியாக இருக்குது, ரொம்ப கூட கம்மியாக இல்லை. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓ மை காட் முடிச்சுட்டு தான் கைஸ். ஸோ மிஸ்டர் டில்லி மிஸ்டர் சசியோட டீரெக்ஸை வந்து டில்லி ப்ரோ முடிச்சிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு டில்லி ப்ரோவோட டைனோசருமே டீரெக்ஸுமே ரொம்ப கம்மியான ஹெல்த் ரேஞ்சில் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே சிமில தான், இன்னும் ஒரு கடி கடிச்சிருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு கடிச்சுனா நம்ம டில்லி ப்ரோவுக்கு தோற்றுருப்பாரு. பட் எல்லாமே டைமிங் தான் கைஸ். ஸோ வேறு லெவலில் டைமிங் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைனல். ஸோ இதுதான் ஃபைனல் ஃபைட்டு. இந்த ஃபைனலில் வந்து எர்த் கேமர்ஸ் வெர்சஸ் டில்லி ப்ரோ. ஸோ இது ரெண்டு பேரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த டோர்னமெண்ட்டோட வின்னரு. ஸோ ஸ்டார்டிங்கே ஒரு தரமான எஃபெக்ட் போட்டு ரெண்டு பேருமே பயங்கரமாக வந்து கத்த ஆரம்பிச்சு செம்மையாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுல ரெண்டு டைரக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்லா மேட்ச்லையுமே வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ அதனால வந்து ரெண்டு பேருமே பயங்கரமாக டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பைனோகுலர் ஸ்பை கிளாஸ் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு அவங்களோட ஹெல்த் ரேஞ்ச் கம்மியாகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ வேற லெவலில் அட்டாக் ரேஞ்ச், வேற லெவலில் ஹெல்த் ரேஞ்ச் ஏற்று சும்மா ஒரு பக்கமான பேட்டில் டேங்காக மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ ஸோ நம்ம எர்த் கேமரோட டீரெக்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஹெல்த் ரேஞ்ச் ரொம்ப நல்லா அதிகமாக இருக்குது. ஸோ 30,000 கிட்ட நிறைய எடுத்து வச்சிருக்காப்புல. அதே மாதிரி நம்ம டில்லி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அட்டாக் ரேஞ்ச் ஏற்றிருக்காரு. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிறதால ரெண்டு பேருமே பயங்கரமாக ஃபைட் பண்ணிடுறாங்க. ஆனால் என்ன லாஸ்ட்டாக நடக்கும்னா நம்ம டில்லி ப்ரோ கிட்ட அட்டாக் ரேஞ்ச் இருக்கிற அளவுக்கு ஹெல்த் ரேஞ்ச் அதிகமாக இல்லை. ஸோ அதே மாதிரி நம்மளோட எர்த் கேமர் கிட்ட நல்லா ஹெல்த் ரேஞ்ச் இருக்கிறதால ஸோ லாஸ்ட்டாக அதுதான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன் என்னோட கெஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறது தெரியும். ஸோ டில்லி ரெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எர்த் கேமருக்கு 34 கிட்ட இருக்கு. பட் டில்லிக்கு வந்து நம்ம 20 கிட்ட தான் இருக்கு. இருந்தாலுமே நல்லா டஃப் கொடுத்துருக்காப்புல. ஸோ வா 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 நம்மளோட எர்த் கேமர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம டில்லி ப்ரோவை முடிச்சிட்டாப்புல. ஸோ ஆனாலுமே வந்து இந்த ஃபைனல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப பயங்கரமாக போச்சு கைஸ். அதுவும் இல்லாமல் ஸ்டார்டிங் ரெண்டு பேருமே வந்து கவர் பண்ணது, ஸோ வேற லெவலில் ஸ்டன் பண்ணது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ரெஸ் கேம் ரெக்ஸ் டோர்னமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன மாதிரி டோர்னமெண்ட் நம்ம பசங்க உருவாக்க போகிறாங்கிறத உங்களோட கெஸ்ஸை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இல்லை எனக்கு வேற ஏதாச்சும் இந்த டைனோசர்ஸ் கூட எல்லாம் டோர்னமெண்ட் வச்சா சூப்பராக இருக்குங்கிறதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அந்த டோர்னமெண்ட்டையும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ டச் கேஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம டோர்னமெண்ட்டோட வின்னர் பார்த்தீங்கன்னா எத் கேமர்ஸ் அவருக்கு வந்து நான் கன்கிராச்சுலேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லா டைனோசருமே ரொம்ப பயமாக டஃப் கொடுத்தாங்க. ஸோ டஃப்ங்கிறது மீன்ஸ் ரெண்டு பேருமே எல்லாருமே சிறிசமமாக ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே பார்க்க முடியுது. நல்லாவே வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ அதுலேயே வந்து வேற லெவலில் ஃபைட் நடந்தது. ஸோ எனக்கு ரொம்ப இந்த டீரெக்ஸ் மேட்ச் பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது டோர்னமெண்ட், டோர்னமெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க இதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ நம்ம யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸோட சேனல்ஸ் எல்லாருமே விசிட் பண்ணி அவங்களோட வீடியோஸையும் பாருங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த டோர்னமெண்ட்டை பற்றின வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அதையும் அவங்க வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.